பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திரு விஜயகாந்த் குறித்து பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். திரு அண்ணாமலை வணக்கம். வணக்கம் மேடம். அரசியல் கட்சி தலைவராக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு நடிகராக, ஒரு மனிதனாக நீங்கள் அவரை எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு அவருடைய இழப்பு அரசியல் தளத்துல எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கிறது? உங்களுடைய அனுதாபங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு என்பது நிச்சயமாக ஒரு பெரும் இழப்பு. அவருடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, அவரை நேசித்தவர்களுக்கு மட்டுமல்ல, அரசியலிலே ஒரு புதிய பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று நினைத்த அனைவருக்குமே இது ஒரு பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டீஷியன், அன்கன்வென்ஷனலா வந்து ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்தவர். சினிமானா இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணுங்கிறத உடைச்சவர், நிறத்திலிருந்து எல்லாத்தையும் உடைச்சு காட்டியவர். அதே போல அரசியல் வாழ்க்கையில ஒரு பொலிட்டீஷியன் இப்படித்தான் இருக்கணுங்கிறதையும் உடைச்சு காட்டினார். எல்லாமே இதயத்திலிருந்து அன்பால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அதனாலதான் விஜயகாந்த் அவங்க எல்லா தலைவரோட மிகவும் ஸ்பெஷல், ரொம்ப ரிஸ்க் எடுத்து அரசியல் பண்ண ஒரு மனிதர், நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேசினவர். அதற்கும் இடம் இருக்கு அரசியல் அப்படின்னு காட்டினாங்க. மனிதரை பாத்தீங்கன்னா குறிப்பா ஏழை மக்களுடைய நலனுக்காகத்தான் தொடர்ந்து, ஏழை மக்களுடைய பசிக்காக அவர் அளித்த அந்த கொடுகையை நம்ம தொடர்ந்து பாக்குறோம். சினிமா துறையில குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அவர் தலைவராக இருக்கும்போது செய்திருக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கின்றோம். பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் மேல ஒரு அலாதி பிரியம் இருந்த ஒரு மனிதர், ஒரு மனிதனாக. அதனால இன்னைக்கு மூன்று கோணத்திலும் ஒரு பெரிய இழப்பு தான். சினிமா நடிகராக, அதை தாண்டி ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக, அதையெல்லாம் தாண்டி சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் ஒரு விடுவெளியா இருந்தவங்க. அதனால இந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்கின்றோம். அதே நேரத்துல அவருடைய ஆன்மா ஆண்டவனுடைய இதழ் நிலைப்பாரும் தொடர்ந்து மக்களுக்கு அவருடைய அன்பும் ஆதரவும் மேலே இருந்து கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு இளைஞரா ஒரு கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். நீங்க ஒரு சிறுவனாக இருந்த காலகட்டத்திலிருந்தே அவருடைய படங்கள் ஆகட்டும், இல்ல அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆகட்டும், அதை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. நீங்க அவருடைய ஒரு தனிப்பட்ட மனிதராக, ஒரு ஆளுமையாக அவரிடம் பார்த்து வியந்த ஒரு பண்பு குறித்து சொல்ல முடியுமா திரு அண்ணாமலை? யாரா இருந்தாலும் அசோசியேட் பண்ணிக்க முடியும் மேடம். ஒரு காமன் மேன், எந்த ஒரு மனிதன் விஜயகாந்தை பார்த்தாலும் ஒரு நம்மாளு, நம்மள மாதிரியே இருக்காரு, நம்ம கிராமத்துக்காரர் மாதிரியே இருக்காரு, நம்மளே மாதிரியே பேசுறாரு. அதான் அவருடைய பெரிய பிளஸ், பெரிய குணமே அதுதான். எந்த மனிதன் விஜயகாந்தை பார்த்தாலும் அவர் நம்மவர், நம்மை போன்றவர் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை வந்து ஒதுக்க செய்தவர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, 2009 பாராளுமன்ற தேர்தலில் நான் எம்பிஏ ஐஏஎம் லக்னோல படிச்சுட்டு இருக்கும்பொழுது 3 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து விஜயகாந்த் அவங்ககிட்ட தான் பண்ணங்க. விஜயகாந்த் சார்ட்ட தான் 3 மாதம் என்னுடைய இன்டர்ன்ஷிப் நடந்தது லோக்சபா எலெக்ஷன் அப்ப. அருகாமையிலிருந்து பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு, அவருடைய ஸ்டைல் ஆஃப் திங்கிங், பொலிட்டிக்கல் ஸ்டைல், அவர் எப்படி பிஹேவ் பண்றார், எல்லாமே. ஸோ மிக மிக வித்தியாசமான மனிதர், ஏற்கனவே நான் சொன்னது போலங்க. அதையெல்லாம் தாண்டி எந்த மனிதன் விஜயகாந்தை பார்த்தாலும் நம்முடைய ஒரு இமேஜ் அவர் மேல நம்ம பார்ப்போம், ஏன்னா அவ்வளவு ஹம்புளான ஒரு பர்சன். அதனால என்னை போன்ற ஒரு இளைஞர்கள், நான்லாம் அரசியல புதுசா வந்திருக்கிறேங்க, விஜயகாந்த் அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது ஓ இதுக்கு முன்னாடி இதே கடினமான பாதையில் நடந்திருக்காரு, ஒரு மூன்றாவதா ஒரு அரசியல் சக்திக்கு இடம் இருக்குன்னு காட்டியிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி அவருடைய ஸ்டைலில் இதயம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு அரசியல் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற தன்னம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. நன்றி திரு அண்ணாமலை இணைப்பில் வந்து பேசியதற்கு.